அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கணேசன் வாஹீசன். இம்முறை லங்கா பிரீமியர் லீக் துடுப்பாட்ட சுற்றுப்போட்டிகளில் வெற்றியீட்டிய ஜஃப்னா கிங்ஸ் அணியின் பணிப்பாளர். அந்த போட்டித்தொடர் நடக்கும் பொழுது முகாமையாளராகவும் நான் திகழ்ந்தேன். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நிலையில் இப்பொழுது இருக்கின்றேன். ஜஃப்னா கிங்ஸின் உரிமையாளர், லைகா நிறுவனத்தின் தலைவர் சுபாஷ்கரன் அல்லிராஜா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் எங்கள் அணிக்கு உற்சாகம் வழங்கிய அனைத்து கிரிக்கெட் ஆர்வலர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக அதுதான் எங்கள் நோக்கம், சிந்தனை, அபிலாஷை அனைத்தும் வீரர்களை அதிகரிப்பதே எமது திட்டம். அதன் பொருட்டு ஏற்கனவே சில வீரர்களை கொழும்பிற்கு அணிகளில் சேர்ந்து பயிற்சி பெறுவதற்காக அனுப்பியிருக்கின்றோம். இந்த பயிற்சிகளின் மூலம் அவர்கள் அந்த அணிகளில் இடம்பெற்று முதல்தர கிரிக்கெட், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் என்று சொல்வார்கள், அந்த கிரிக்கெட் தொடர் போட்டிகளில் ஈடுபட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்னொரு விடயத்தையும் நான் கூற விரும்புகின்றேன். என்னவென்றால், இப்பொழுது இருந்த மூன்று வீரர்களும் கூட இன்னும் முதலாந்தர போட்டிகளில் இடம்பெறாதவர்கள். அப்படி இருந்தும் கூட நாங்கள் இந்த அணியில் அவர்களை சேர்க்கக்கூடியதாக இருந்தது என்பதை நான் திட்டமாகவும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையாக முதலில் 5 வருடங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 2 வருடங்கள் முடிந்துவிட்டன. ஏனென்றால் 1வது வருடம் முடிந்துவிட்டது. அதிலிருந்து இந்த வருடத்திலிருந்து 4 வருடங்கள் என்று தான் கூற வேண்டும். ஆனால் இன்னும் 5 வருடங்களுக்கு, அதாவது இன்னும் அந்த 5 வருடம் முடிந்த பின்பும் அந்த 5 வருட இன்னும் ஒரு 5 வருடத்திற்கும் ஃபர்ஸ்ட் ரிஃப்யூசல் என்று கூறுவார்கள். எங்களுக்கு, அதாவது லைகா நிறுவனத்திற்கு தான் அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும். நாங்களும் அதை எடுத்து நடத்துவதென்றே இருக்கின்றோம். முகுந்தன், அதில் ஒரு சிறிய திருத்தம் நான் செய்ய வேண்டும். பேட்டிங் ஆர்டர், பவுலிங் ஆர்டர் அதுகள் செய்கிறது ஹெட் கோச் என்ற பதவியில் திலின கண்டம்பி அவர்கள் திகழ்ந்தார். அவர் ஒரு முன்னாள் இலங்கையின் தலைவர். ஆனால் முழுமையாக அவர்கள் எல்லாரும் எப்படி சொல்வது, நான் தான் அந்த பணிப்பாளராக இருந்தபடியாலும் முகாமையாளராக இருந்தபடியாலும் அவர்கள் எனக்கு ரிப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த அழுத்தம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்களை வழிநடத்தும் அழுத்தம் எனக்கு இருந்தது என்பதை நான் கூற வேண்டும். முதலாவதாக, நான் சிறிய வயதிலிருந்தே கிரிக்கெட் ஆடியவன். 5 வயதிலிருந்து, இப்பொழுது எனக்கு 55 வயது, 50 வருடமாக கிரிக்கெட்டையே மூச்சாக கொண்டுள்ளவன். ஆனால் அதனால் நான் தகுதியுள்ளவன் என்று கூற மாட்டேன். அதற்கு பிறகு நான் பாடசாலையில் படிக்கும் பொழுது டிஎஸ் என நாயக
பாடசாலையில் படித்தேன் கொழும்பில். அங்கே அரவிந்தர் சில்வா, ஹஷாந்த் இலக்கரட் இருவரும் இலங்கை அணியை தலைமை தாங்கியவர்கள். அவர்களுடனும் ஆடியிருக்கின்றேன். அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஜூனியர் கோல்ஸ் என்று சொல்வார்கள், ஒரு இளம் அணி, அதிலும் நான் ஆடியிருந்தேன். 1986 என்று நினைக்கின்றேன். அதைத் தொடர்ந்து இங்கிலாந்திற்கு சென்று அங்கு பல போட்டிகளில் இடம்பெற்று கழக போட்டிகளில் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடவில்லை. அது சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக, நாட்டில் இருந்த சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நடக்கவில்லை. ஆனால் அங்கு சென்று அங்கு கிரிக்கெட் போட்டிகளை நடத்தினேன், துடுப்பாட்ட போட்டிகளை நடத்தினேன். சௌரவ் கங்குலி போன்றவர்களும் நான் நடத்திய போட்டிகளில் பங்கு பெற்றிருந்தார்கள். இந்திய அணிக்கு செல்ல முன்பு மேற்கிந்திய தீவை தலைமை தாங்கிய அல்வின் கலிச்சரன் அவர் கூட எனது அணியிலேயே ஆடியிருக்கின்றார். ஆனால் இந்த பதவிக்கு எனக்கிருந்த தகுதி என்னவென்றால், நான் ஒரு லெவல் 3 கோச், இங்கிலாந்தில் 3rd தர, அதாவது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 3 கோச்சாக பயிற்சி பெற்று ஒரு முக்கியமான ஒரு அணிக்கும் நான் பயிற்றுனராக திகழ்ந்தேன் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஓமோ, முதலாவதாக முகுந்தனுடைய கேள்விக்கு நான் பதிலளிக்கின்றேன். நிச்சயமாக எனது கருத்தை பொறுத்தவரையில் ஒரு 3 வருடத்துக்குள்ளேயே சர்வதேச ரீதியில் விளையாடக்கூடிய போட்டியாளர்களை நாங்கள் அறிமுகப்படுத்தலாம் என்ற ஒரு திடமான நம்பிக்கை என்னிடம் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலோ கிழக்கிலோ இலங்கையின் பின்தங்கிய மற்ற மாவட்டங்களில் கூட மிகவும் திறமைசாலியான வீரர்கள் இருக்கின்றார்கள். ஜெனரேட்டர் வேணும். இல்லை, அதை நான் திடமாக நம்புகின்றேன். அதாவது மீண்டும் நான் கூறுகின்றேன், வடக்கிலோ கிழக்கிலோ அல்லது இலங்கையின் பின்தங்கிய மாவட்டங்களில் மிகவும் திறமை சாலிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து, அவர்களை சரியான முறையில் பராமரித்து, சரியான முறையில் அவர்களை நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக ஒரு 3 வருடத்துக்குள்ள, எப்படி சொல்வது, வடக்கு கிழக்கில் இருந்து ஒரு வீரர் ஓ 2 வீரரோ 3 வீரரோ சர்வதேச ரீதியில் விளையாடக்கூடிய தகுதி பெறுவார்கள் என்பது மிகவும் திடமான நம்பிக்கை. அதே நேரத்தில் மற்றைய நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், டர்ஃப், அதாவது புத்தரைத்திடல்கள், டர்ஃபிக்கச்ச புத்தரைத்திடல்கள் என்று கூறுவார்கள். அப்படியான திடல்கள் பேட்ரிக்ஸில் மட்டும்தான் இப்பொழுது ஒரு மெயின் கிரவுண்டில் இருக்குது. ஆனால் செயின்ட் ஜான்ஸ் பெரியோவான் கல்லூரியில் சைட் டர்ஃப் இருக்கின்றது. ஜஃப்னா இந்து கல்லூரியில், யாழ் இந்து கல்லூரியிலும் சைட் டர்ஃப் இருக்கின்றது. அதே போன்று புங்கங்குளத்தில் வாசிய சாலை என்று நினைக்கின்றேன், அங்கும் சைட் டர்ஃப்ஸ் போடப்பட்டிருக்கின்றது. இதிலிருந்தே உங்களுக்கு தெரிகின்றது நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் அதிகமான கிரிக்கெட் ஆர்வலர்கள் வெளிநாட்டிலிருந்து என்னையே தொடர்பு கொள்கின்றார்கள். அவர்களை சரியான இடத்திற்கு சரியான முறையில் நான் வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். அதேபோன்று நிச்சயமாக ஒரு புத்தரை சென்டர் டர்ஃப் நடுவில் விளையாடக்கூடிய வசதியுள்ள மேன்மேலும் மைதானங்கள் உருவாகும் என்பதில் எனக்கு மிகவும் நம்பிக்கை இருக்கின்றது. என்னட்டா நீங்கள் கேட்டீங்கன்னால், கிட்டத்தட்ட 10 வீரர்களுக்கிட்ட நான் அடையாளம் கண்டிருக்கின்றேன். நான் பெயர்களை இங்கே சொல்ல விரும்பவில்லை என்றால், எத்தனையோ வீரர்கள் இருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் 10 வீரர்களையே நான் அடையாளம் கண்டிருக்கின்றேன். புத்தரை மைதானத்தை பற்றி பேசும்பொழுது, கோட்டமுனை கிரிக்கெட் கிளப் என்ற, ஆஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற கழகம் கிழக்கில் மிகவும் அழகான ஒரு மைதானத்தை அமைத்திருக்கின்றது, புத்தரை திடல் உள்ள மைதானத்தை என்பதையும் குறிப்பிட விரும்புகின்றேன்.